ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அவுட்டுங்க. ஆனால் அந்த 10 விக்கெட்டுமே வந்து எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயமா அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுடைய மிஸ்டேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்னுடைய ப்ரில்லியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பேட்ஸ்மேன் வந்து இந்த பாலை வந்து அடிக்க வேணாம், நம்ம வந்து லீவ் பண்ணி பாலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறாக முடிவெடுத்து விட்ட பால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பை வந்து பதம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு 10 விக்கெட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 10th இடத்துல வந்து ஆடம் ஹோலியேக் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வார்னேவுடைய ஓவரில் வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்து பண்ணியிருப்பார். ஸ்டம்புக்கு நேராக பால் வந்து குத்திருக்குங்க, ஆனால் பால் வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து இவர் வந்து பாலை வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நிற்பார். ஆனால் பால் டேர்ன் ஆகாமல் ஸ்டம்பில் போயிட்டு நேராக வந்து பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 9th இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டரான ஆம்லா வந்து இருக்காருங்க. அவர் வந்து ஜடேஜாவுடைய ஓவரில் வந்து இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்து பண்ணியிருப்பார். ஸ்டெம்புக்கு நேராக வந்த பால் வந்து எப்படியும் ஸ்டெம்பை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் பால் பார்த்திங்க அப்படின்னா நேராக ஸ்டெம்பில் போய் வந்து பட்டிருக்கும். செம்மையான ஒரு விக்கெட்டு. அடுத்தது வந்து மைக்கேல் கிளார்க். இவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பவன் வீரர் தான். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வந்து ரொம்ப ஸ்லோ பாலுங்க, அதுவும் வந்து ரொம்ப லோவாக வந்த ஒரு பால். அந்த பால் வந்து எப்படி வந்து ஸ்டெம்புக்கு போகாது, ஒதுங்கிடும், அதனால் பாலை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பார். ஆனால் பால் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்து ஸ்டெம்பை வந்து தூக்கியிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து 7th இடத்துல வந்து கிப்ஸ். இவரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் அணியில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜாம்பவன் வீரர் தான். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பை நோக்கி பால் வந்து வந்திருக்கும், எப்படியும் பால் வந்து பவுன்ஸ் ஆகி ஸ்டெம்பை விட்டு வெளில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அசால்ட்டாக வந்து பாலை வந்து விட்டலாம் எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஓவராக பவுன்ஸ் ஆகாமல் ஸ்டெம்பை போயிட்டு வந்து தூக்கியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து கிராண்ட் லம்பர்ட் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருக்காருங்க. இவர் வந்து ஷான் டைட்டினுடைய ஓவரில் வந்து இறங்கி வந்து ஒதுங்கி அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா டைட் வந்து ஃபுல் டாஸாக பாலை தூக்கி வச்சிருப்பார். ஸ்டெம்பில் போய் பட்டு இவரும் வந்து ரொம்பவே மோசமாக வந்து போல்ட் ஆகி வெளியில் போயிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஜான்சன் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து இறங்கி வந்து பாலை வந்து அடிக்கலாம், இறங்கி வந்தால் பால் வந்து யாருக்கார வர மாதிரி இருந்தால் வந்து தட்டி விட்டலாம்னு பார்த்துருப்பாரு. ஆனால் ஸ்டெம்பு பறக்குங்க ஜான்சனுடைய ஓவரில், ரொம்ப மோசமான ஒரு மிஸ்டேக் வந்து பேட்ஸ்மேன் வந்து பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மேத்யூஸ் வந்து இருக்கார். நெயில் வாக்னர் வீசின ஒரு பால் வந்து எப்படியும் வந்து பால் வந்து ஸ்டெம்பை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லெக் சைடாக வந்த பாலை வந்து மேத்யூஸ் வந்து லீவ் பண்ணியிருப்பார். அந்த நேரம் பார்த்திங்கன்னா அவருடைய கால் கேப்பில் பூந்து பால் போயிட்டு ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும். ரொம்பவே செம்மையான விக்கெட் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து 3rd இடத்துல ஷேன் வார்னே வந்திருக்கார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஆஃப் சைடில் வந்து வார்னே ஒரு பாலை போட்டுருப்பாருங்க. பால் வந்து பிச் ஆன உடனே பேட்ஸ்மேன் வந்து காலை தூக்கி போட்டு ஸ்டெம்புக்கு வெளியில் காலை தூக்கி போட்டு பாலை தடுத்தலாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதற்குள்ள கண்ணு வைக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து டேர்ன் ஆகி லெக் சைடு போயிட்டு போல்ட் ஆகிருக்கும். ரொம்பவே செம்மையான ஒரு டெலிவரி இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 2rd இடத்துல வந்து அஸ்வின் வந்திருக்காருங்க. குலசேகராவுக்கு வந்து ஒரு பாலை வீசியிருப்பாரு. அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, பால் வந்து ஒயிட் லைனில் வந்து குத்திருக்கும். இப்படி ஒயிட் பெர்மேன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்து பாலை விட்டுருப்பார். ஆனால் ஒயிட் லைனில் குத்துன பால் வந்து செம்மையாக டேர்ன் ஆகி போல்டுக்கு வந்து போல்ட் ஆகிருக்கும். விக்கெட் கீப்பிங் பண்ண தோனியே பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட்டை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். செம்மையான ஒரு விக்கெட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து இருக்கார். ஒரு பிக் பாஷ் லீக்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலுடைய ஓவரில் வந்து இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணிப்பார். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்ஷன்லையும் அடிப்பார். அப்போ எப்படி இவரெல்லாம் பாலை மிஸ்ஸே பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட சூழலில் வந்து இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணும்போது கண்ணு வைக்கிற நேரத்தில் பால் போயிட்டு போல்ட் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் மேக்ஸ்வெல் வந்து ரொம்பவே பாவமாக வந்து பார்த்துருப்பாரு. செம்மையான ஒரு டெலிவரிங்க இது. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.